வணக்கம் மகளே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் என் டாக்ஸ் ரொம்பவே ஒல்லியாக இருக்குது என்ன ஃபுட் கொடுத்தாலும் பப்பியோ அடல்ட் டாகோ வெயிட் கெயினே ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் டாக்ஸ்க்கு எப்படி வெயிட் கெயின் பண்ணலாம் வெயிட் ஏன் லாஸ் ஆகுது வெயிட் கெயின் பண்ண என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு கவலை இருக்கும் அதாவது என்ன தான் உங்கள் டாக்ஸுக்கு காஸ்ட்லியான ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் டைம்க்கு ஃபுட் நீங்கள் ஃபீட் பண்ணால் கூட நம்ம டாக்கு வெயிட் கெயினே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க பட் என்ன ப்ராப்ளம்னா இதெல்லாம் பண்ணுறதுனால மட்டும் வெயிட் கெயின் ஆகாது ஒரு சில டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க நல்லா குண்டாயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் லேப்ரடார் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே குண்டாயிடும் அதே ப்ரீடு வந்து பக்கத்து வீட்டில் தான் வச்சுருப்பாங்க பட் அந்த ப்ரீடை நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஒல்லியாக இருக்கும் ஸோ அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இம்போர்டட் ஐட்டம்ஸ் போட்டு அது குண்டாக்கியிருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் கார்போஹைட்ரேட்ஸே ஃபீட் பண்ணி அதாவது கர்ட் ரைஸ் மாதிரி வெறும் ரைஸ் ஐட்டமே கொடுத்து தான் ஃபீட் பண்ணியிருப்பீங்க ரைஸில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கனால லேப் மாதிரியான ப்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஒபிசிட்டி ஆகிரும் அதாவது சீக்கிரமாகவே குண்டாயிரும் ஸோ அப்போ என்ன தான் ப்ராப்ளமாக இருக்கும்னு நிறைய பேர் நினைப்பீங்க நிறைய பேரோட டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே ஃபுட் சாப்பிடாது பார்க்கவே வந்து ரொம்பவே எலும்பும் தோலுமாக இருக்குன்னு நினைப்பீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸும் நம்மள மாதிரி தான் டிஃப்ரெண்டான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் அதுவும் எதிர்பார்க்கும் நீங்கள் ஒரே ஃபுட்டே நாலு நாளைக்கு சாப்பிடுவீங்களா ஸோ அதே மாதிரி தான் டாக்ஸும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரே ஃபுட்டை சாப்பிட்டு அது சளிச்சு போகிறனால நீங்கள் போடுற ஃபுட்டை வந்து அது சாப்பிடவே சாப்பிடாது ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து டூ டேஸ் ஒன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட்டை நீங்கள் ட்ரை பண்ணும் போது அது நல்லாவே சாப்பிடும் ஸோ அதுவே வெயிட் கெயின் ஆட்டோமேட்டிக்காக ஆக ஸ்டார்ட் ஆயிரும் எல்லாம் நல்லா தான் சாப்பிடுது சாப்பிட்டு உடம்பு ஏறவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் டாக்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக டீவார்மிங் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும் நீங்கள் டீவார்மிங் பண்ணலைனா கூட உங்கள் டாக்ஸ் சாப்பிட்ற சாப்பாடு வந்து உடம்புல தங்காது உள்ளார இருக்கிற புழுவே எல்லாம் சாப்பிட்ரும் அப்போ உங்கள் டாக்ஸ்க்கு உள்ளார போதுமான சத்து வந்து போகாது ஸோ கரெக்டாக டீவார்மிங் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க புழு வந்து எல்லாமே க்ளீன் ஆயிரும் ஸோ தட் உங்கள் டாக்ஸ்க்கு போதுமான அளவு சத்து வந்து அந்த சாப்பாட்டு மூலமாகவே போயிடும் ஸோ வெயிட் கெய்னும் ஆகும் டீவார்மிங் எப்போல்லாம் பண்ணணும் அடல் டாக்ஸ்க்கு எப்போ பண்ணணும் பப்பிஸ்க்கு எப்போ பண்ணணும் அப்படின்றத மேலே இருக்க கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க ஸோ அதை பார்த்துட்டு இன்னும் உங்கள் டாக்ஸ்க்கு இன்னும் நீங்கள் டீவார்மிங் பண்ணலை உங்கள் பப்பிக்கு இன்னும் நீங்கள் டீவார்மிங் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு போய் பண்ணுங்க அதை நெக்ஸ்ட் ஏன் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டயட் இல்லாதனால கூட வெயிட் லாஸ் ஆகும் அதாவது நீங்கள் இந்த ஏஜுக்கு டாக்ஸுக்கு இவ்வளோ கெலோரீஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபுட்டில் இருக்கணும்னு இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக கொடுக்காட்டி கூட உங்கள் பப்பிக்கு வந்து வெயிட் லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெடிகிரி ராயல் கனனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏஜுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத போட்டிருப்பாங்க ஸோ உங்கள் பப்பிக்கு ஏற்ற மாதிரி அதில் எல்லா சத்தும் இருக்கும் அதை அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க பட் நம்ம வந்து வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது நம்ம அளந்து அளந்துலாம் போட மாட்டோம் ஸோ அப்போ உங்கள் பப்பீஸ்க்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் கால்சியம் கலோரிஸ்லாம் போகாது அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் நார்மலாக இந்த ஏஜுக்கு வந்து டாக் வந்து இந்த வெயிட்டில் இருக்கணும் அப்படின்ருக்கு ஸோ உங்கள் டாக் வந்து கரெக்டான ஏஜில் கரெக்டான வெயிட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க கரெக்டாக ஃபுட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டான வெயிட்டில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் இதே நீங்கள் வந்து செக் பண்ணும்போது ஓவர் வெயிட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஃபுட்டை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அது நார்மல் வெயிட்டுக்கு வந்து வந்துடும் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டில் வந்து வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு ஃபுட் தரீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸும் கொடுக்கணும் நல்லா சாப்பிட்டு நல்லா நீங்கள் சாப்பாடு போட்டு அதை தூங்க விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டாக் வந்து பார்த்திங்கன்னா குண்டாக ஆரம்பிச்சிடும் ஸோ குண்டாச்சு அப்படின்னாலே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஸ்டார்ட் ஆகிரும் அப்படி ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா உங்கள் டாக்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப வந்து கம்மியாயிரும் அதனால் ஃபுட்டை வந்து எப்பயுமே நீங்கள் பார்த்து தான் வந்து போடணும் நெக்ஸ்ட் என்ன மாதிரி ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது என்ன மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் வந்து டாக்ஸுக்கு கொடுத்தா வந்து வெயிட் கெயின் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதோட ஃபுட்டில் வந்து டெய்லி ஒரு ரெண்டு பீஸ் சிக்கன் இருக்க மாதிரி பார்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா சாப்பிடும் இப்போ நீங்கள் ஃபுட்டே சாப்பிடல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து டெய்லி அதில் ஒரு ரெண்டு சிக்கன் பீஸ் இருக்க மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கே அது வந்து நல்லா சாப்பிடும் அதே மாதிரி சிக்கன் பிரஸ்ட் பீஸ் போட்டிங்கன்னா இன்னமும் நல்லது சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கனால டாக்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து ஆகும் அதே மாதிரி பீஃப் கூட நீங்கள் கொடுக்கலாம் அதுலையும் டாக்ஸ்க்கு தேவையான எல்லா சத்துமே இருக்குது ஸோ அதுவுமே நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் டாக்ஸ் கொடுக்க முடியும் இல்லை வந்து வீக்லி ட்வைஸ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் அது சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து எக்ஷல் பவுடர் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதாவது முட்டை இல்லை இருக்க மேலே இருக்க அந்த தோல் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதை நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன் அது எவ்வளோ கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோவாகவே போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து மேலே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்து அது உங்கள் பப்பிக்கு செஞ்சு கொடுங்க பிகாஸ் அதில் நிறைய கால்சியம் இருக்கனால டாக்ஸோட போன்ஸ் டீத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது நீங்க கொஞ்சமா கலந்து உங்க பப்பி சாப்பாட்டுல கலந்து நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு அது செஞ்சு தர தெரியல அப்படிங்கறவங்க பெட் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேல்சியம் போனுனே இருக்கும் அதை கூட வாங்கி உங்கள் பப்பீஸ்க்கு கொடுக்கலாம் அதுவுமே இன்னும் நல்லது அவங்க டாக்ஸ் வந்து இன்னும் கடிச்சிட்ருக்கு அப்படின்னா அதை வாங்கி கொடுத்தா கூட அதோட விளாடிட்டே அதை வந்து சாப்பிடும் அது இன்னுமே நல்லது தான் அதை வாங்கி கூட உங்கள் டாக்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லை என்னால் டெய்லி வந்து சிக்கன் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது என்னால் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் சிக்கன் கடையில் போய் சிக்கனோட லெக் பீஸ் வந்து நீங்கள் கேட்கலாம் அதாவது சிக்கனோட கால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யாருமே வாங்க மாட்டாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே தருவாங்க இல்லாட்டி நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாலுமே அந்த ஒன் வீக்குக்கான லெக்கை வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் டூ பீஸஸ் த்ரீ பீசஸ் போடலாம் இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி போடலாம் இதெல்லாம் எனக்கு முடியல அப்படின்றவங்க நீங்கள் டாக்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் கூட இருக்குது அது கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் வெயிட் கெயின் வந்து நல்லாவே ஆகும் அதே மாதிரி நீங்கள் நிறைய வந்து ஃபேட் கண்டன்ட் இருக்க ஃபுட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாகவே தரவே கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் டெம்ப்ரவரியாக உங்கள் டாக்ஸ்க்கு வந்து வெயிட் கெயின் ஆகும் பட் அது வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸ்க்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பட் இதுவே நீங்கள் தொடர்ந்து பண்ணும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து போடுங்க நீங்கள் அதிகமாக ஃபேட் கண்டென்ட் இருக்க மாதிரி யாருமே உங்கள் டாக்ஸ்க்கு ஓடாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் மில்க் வந்து தரவே கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இல்லை நான் வந்து நாட்டு நான் இதை வச்சுருக்கேன் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பால்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்றவங்க நீங்கள் கொடுக்கலாம் பட் நான் வந்து ப்ராக்டிக்கலாக என்னோட சாராவை வச்சு நான் டெஸ்ட் பண்ணும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு பால் கொடுக்குறனால பப்பீஸ் அண்ட் அடல்ட் டாக்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து பால் செரிமானம் ஆகாது அதனால தான் நான் வந்து பால் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது ஏன் பால் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதையே நான் வந்து ஃபுல் வீடியோவாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியே சொல்லியிருப்பேன் இதையும் மீறி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க ஏன் பால் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்க நான் அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அதையும் பார்க்காதவங்க பாருங்கள் பிகாஸ் அது கொடுக்குறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் வாமிட் டயரன் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ இதெல்லாம் நான் நேரில் பார்த்ததுனால தான் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் டாக்ஸ்க்கு கொடுக்குறதா வேணாமாங்கிறத வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் உங்கள் டாக்ஸ் வந்து சீக்கிரமாகவே உடம்பு ஏறணுன்ட்டு ஸ்டீராய்டெலாம் போடுறீங்க அது போட்டு உங்க டாக்ஸ் வந்து கொஞ்ச நாள் பாக்கிறதுக்கு வந்து நல்லா ஜெய்சான் பல்கா இருக்கும் பட் ஆனா போக போக அதோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாயிரும் பட் நாலாக நாளாக அதோட உடம்பு வந்து வீணாக போயிடும் சீக்கிரமாகவே இறந்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக என்ன வந்து கொடுத்து உங்கள் டாக்ஸை வெயிட் கெயின் பண்ண முடியுமோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஆகுது என் டாக்ஸ் வந்து சீக்கிரமாக எனக்கு வந்து ரொம்ப கெத்தாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் டாக்ஸோட லைஃப் ஸ்பேனை வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாலே போதும் அதே மாதிரி நான் இப்போ அத்தனை வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டு நாளில் பண்ணிட்டு ஐயோ என் டாக்ஸ் வந்து உடம்பு ஏறல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏறாது தான் இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக இந்த கண்டினியூஸ் ப்ராசஸை வந்து நீங்கள் பண்ணும் போது தான் உங்களோட டாக்ஸோட வெயிட் கெயின் ஆகுறது வந்து நீங்கள் கண்கூட கூட பார்க்கலாம் பார்த்துட்டு எப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ரூபியாஷ்